ஒரு நாள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் உள்ள போனப்ப பல வருஷமாக மூடப்பட்டிருந்த ஆயிரங்கால் மண்டபம் அன்னைக்கு ஓப்பனில் இருந்தது. அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ்லலாம் பார்த்தோம். ஆனால் சின்ன வயசில் போன மாதிரி ஞாபகம். அதுக்கப்புறம் அது உள்ளே போனதா ஞாபகமே இல்லை. இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ளே போய் பார்த்தோம். உள்ளே போய் பார்த்ததும் ஆயிரங்கால் மண்டபம், அதாவது ஆயிரம் தூண்கள், ஒவ்வொரு தூணும் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு தூண்டிலையும் பல சிற்பங்கள் இருந்தது. பார்க்கவே பிரமிப்பாக இருந்தது. இந்த காலத்தில் ஏதாவது ஒரு சின்ன கல் தூக்கி போடணும்னா கூட ஜேசிபி தேவைப்படுது, பெரிய பெரிய மிஷினும் தேவைப்படுது. ஆனால் அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய கல்லால் செஞ்ச ஒரு தூணை எப்படி நிற்க வச்சுருப்பாங்க? அதுவும் கீழே அவ்வளோ பெரிய பேஸ்மெண்ட்டு, அதுக்கு மேலே தான் இந்த தூணே நிற்குது, அதுக்கு மேலே ஒரு சீலிங்கு, இது எப்படி சாத்தியம்னு அந்த ஒரு விஷயந்தான் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஆன்மீகம், கடவுள், பக்தி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ஒவ்வொரு தூணும் அவ்வளோ நேர்த்தியாக இருந்தது, ஒரு நூல் பிடிச்ச மாதிரி. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எப்படி எப்படியோ கட்டுறாங்க, ஆனால் அந்த காலத்தில் எப்படி அதை ஒரே நேர்கோட்டில் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. அதுக்குள்ளே நம்ம திருவண்ணாமலை தீபம் அப்போ ஏற்றப்படும் மகாதீப கொப்பரையும் அதுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. அதையும் அங்கே பார்க்க முடிஞ்சது. அப்புறம் நிறைய கல்வெட்டுகள், சிலைகள், அரிய புகைப்படங்கள் இதெல்லாமே இருந்தது. அதுக்கு பக்கத்திலேயே பாதாளலிங்கம், நம்ம ரமண மகரிஷி அவர்கள் தங்கியிருந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதாளலிங்கமும் பக்கத்திலே இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு அருமையான ஆயிரங்கால் மண்டபத்தை இவ்வளோ நாளாக மூடப்பட்டிருந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன் மூடப்பட்டிருந்தது, எல்லோரும் பார்வைக்கும் வச்சுருக்கலாமே அப்படின்னு அந்த ஒரு ஏக்கம் இப்போ நிறைவேறிருக்கு. இப்போ அது ஓப்பனில் இருக்குது. நீங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் உள்ள போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை பாருங்கள். அதோடய சிற்பக்கலையை, கட்டுமான கலையை கண்டிப்பாக ரசிப்பீங்க. Thank you.